இந்த சின்ன வயசுலேயே எக்கச்சக்கமான பிரச்சனைகளை அனுபவிச்சு பல கஷ்டங்களை தாண்டி தம்பியோட விடாமுயற்சியில் இப்போ சொந்தமாக ஒரு ஃபுட் ட்ரக்கை மதுரையில் ரன் பண்ணிட்டு வராரு. இவர் செஃபுக்கு படித்து ஒரு ஹோட்டலில் 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்து இப்போ சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காப்புல. அவங்க யூஸ் பண்ணுற அடுப்போட வெயிட்டே பார்த்தீங்கன்னா 1 டன். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உள்ள பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டில் கூட பீஸாஸ்லாம் மைக்ரோவேவில் தான் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் இவங்க மரத்தை எரித்து அது மூலயமா பீஸாஸை பழைய முறையில் பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி தராங்க. நாங்கள் இவங்க கிட்ட பிபிக்கு சிக்கன் பீஸா அதுக்கப்புறம் சிக்கன் சுக்கா பீஸா வந்து வாங்கியிருந்தோம். அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் 100 ரூபா தான். டேஸ்ட்டில் குறைய சொல்லிட முடியாது. கீழே உள்ள பேஸ் லேயர்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அவங்க கிட்ட வெஜ்ஜு காம்போ பாஸ்தா வெரைட்டிஸ்லாம் கூட இருக்குது. இவங்க கரெக்டாக எங்கே இருக்காங்கன்னா, மதுரை தெப்பக்குளம் அந்த கல் மண்டபத்துக்கு ஆப்போசிட்டில் மிஸ்டர் வுட் ஃபயர் பீஸான் இருக்கும். கண்டிப்பாக போய் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.